ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம், சரிங்களா? என்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன இருக்குன்றதை காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே, சரிங்களா? எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ போட்டுட்டு, ஸோ மொபைலுங்கெல்லாம் வந்து நம்ம சொல்லிடுறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இந்த லேப்டாப்பை போட்டுருவோம். ஸோ லேப்டாப் தான் முக்கியமான ஒன்று, ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் பெரிய லேப்டாப் தான் இது. ஆக்சுவலாக டெல் லேப்டாப்பு, i7 வந்து பார்த்திங்கன்னா i7 எயித்து ஜென்ரேஷனே. இப்போ எடிட்டிங் ப்ராசஸிங்லாம் நிறைய பேர் சினிமா சம்மந்தப்பட்ட எடிட்டிங்லாம் பண்ணுவாங்களே, இந்த சோசியல் மீடியா, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெலாம் இந்த லேப்டாப் வந்து செமையாக யூஸ் ஆகும். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா i7 8th generation. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டிக்கர் அந்த இதுதான் தொடச்சா போயிடும். நாங்கள் எதுவுமே தொடக்கிறது இல்லை, அப்படியே வர்றது அப்படியே விளம்பரம் போட்டு விற்றுறோம், சரிங்களா? இது வந்து i7 8th generation. உங்களுக்கு வந்து 8GB ரேமு, 512GB SSD. ஒரே ஒரு நிமிஷம் காமிச்சிடுறோம் பாருங்க தம்பி, இதை அப்படியே காமிப்பாத. இது பாருங்க i7 வந்து பார்த்தீங்கன்னா 8th generation. அதே மாதிரி மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம். i7 வந்து உங்களுக்கு லேப்டாப்லேயே பெரிய மாடல் இது, சரியா? i7 8GB ரேமு, 8th generation. ஹார்ட் டிஸ்க்கு ஹார்ட் டிஸ்கில் SSD போட்டிருக்காங்க. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா, 27,000 சொன்னோம். மாடிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும், இதில் மாடிஃபிகேஷன் ஏதோ ஒன்று பண்ணால் நல்லாயிருக்குன்றான். இது வேறு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, இருங்க ஒரு நிமிஷம். அப்படியே நீங்கள் பேசுங்க. என்ன லேப்டாப், டெல்லு தானே இது? ஆமாம், டெல் லேப்டாப்பு. டெல் லேப்டாப்பு i7 8th generation. 8GB ரேமு, 512GB SSD. ஸோ என்விடியா கிராஃபிக்ஸ் இருக்கு பாருங்க, என்விடியா கிராஃபிக்ஸ் எவ்வளோப்பா? 8GB கிட்ட இருக்கு, இங்கே பாருங்க, என்விடியா கிராஃபிக்ஸ் 8GB இருக்கு. ஸ்க்ரீன் நல்லா பெரிய சைஸாக இருக்கு. ஸோ டெல்லு மாடல் நம்பர்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ லேப்டாப் வந்து புத்தம் புதுசாக தெளிவாக இருக்குது, பஸ் புத்தம் புதுசுன்னு கிடையாது, பஸ் அதான் தெளிவாக இருக்குது, அவ்வளோதான். செகண்ட் ஹேண்ட், அவ்வளோதான். ஆமாம், செகண்ட்ஸ். நீங்கள் வேறு புதுசுன்னு வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்க போகிறீங்க. நிறையா பேர் ஆரம்பிச்சு. மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டெல், டெல்லில் வந்து G70F. அது டெல்லில் G70F. ஸோ அதுதான் இதோட மாடல் நம்பர்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் சொல்கிறேன், 27,000 ரூபா, 27,000, சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேப்டாப் இருக்குது, HP லேப்டாப், அதையும் எடுத்து காமிச்சிடறேன். அதே சொல்லுங்கண்ணா, எல்லாம் போட்டதான் தனியாக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் தனி வீடியோ போட்டோம். இதோட விலை எவ்வளோ சொன்னோம் நம்ம? அது 27,000. கம்மியாக சொன்னா 23,000 ரூபா சொன்னோம், 23,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா பையன் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து HP லேப்டாப்பில் ரைசான் 5, 8GB ரேமு, 512GB SSD, ரெடன் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 23,000 ரூபா சொன்னோம். ஸோ அந்த லேப்டாப்பும் அப்படியே தான் இருக்குது. சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜர், சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது 12 Pro வந்து வித்துருச்சு ஒருத்தர் காசு போட்டாப்பில், சரியா? MI 12 Pro சோல்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து VIVO V25 Pro. ஸோ இது இருக்குது, இன்னும் 21,000 ரூபா இதே ரேட்டு தான். 8GB ரேம், 128 வாரண்டி இருக்குது இதுக்கு. அப்புறம் இந்த டேபு மினி, ஸோ டேபு மினி வந்து புதுசாக இருக்கும், 4,000 ரூபா தான் சொன்னேன். இதில் Mini 2 வந்து 5,200 ரூபா போட்டு விற்றாச்சு, இன்றைக்கி தான் அது விற்றுச்சு, சரியா? ஸோ செம நீட்டாக இருக்குது, வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போலாம் எதுவும் மாற்றலை.
4000 ரூபீஸ் தரேன். அப்புறம் இது வந்து ரெட்மியில் வந்து நோட் 10 SA. ஆக்சுவலாக இது வந்து 4G மொபைல் தான், இருந்தாலும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8500 சொல்லணும், இன்னும் விற்கலை, அப்படியே தான் இருக்கு. இது வந்து 9000 சொல்லி வச்சிருக்கோம், ஒண்ணு விக்கல, அந்த இருக்கு பாருங்க, இந்த உடஞ்சிருக்கு. 60 இது 8128 விக்கல, இது ஒண்ணும் விக்கவே இல்ல. நான் எவ்வளவுக்கு வாங்கினேன், சார்ஜர்லாம் இருக்கு, ஃபுல் கிட்டு சார்ஜர்லாம் இருக்கு. 18 மாடல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5000 சாம்சங்கில் C9 Pro, 6GB ராமு, 64GB, ஆன் ஆஃப் பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ரெட்மி இது ஒருத்தர் வாங்கிட்டார், இன்னும் வந்து வாங்கலை. அப்புறம் ரெட்மியில் வந்து இது வந்து இது ஒருத்தர் வாங்கிட்டார், இதுவும் ஒருத்தர் காசு போட்டார். அப்புறம் இது ஒருத்தர் 1000 போட்டிருக்காரு, ஒன்றும் இன்னைக்கு போடுறேன்னு சொன்னார், போடல, வெயிட்டிங்கில் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு S20 சாம்சங் கேலக்ஸி S20, நிறையா பேர் கேட்டாங்க, ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இதாயிரும், பேக்டோர் உப்பி, பேக்டோர் வந்து கொஞ்சம் திறந்துடும். எப்போவுமே இந்த மொபைலும் இல்லை, 1+ இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அந்த இரும்பு பிளேட் இருக்கனால ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி தான் இது ஓப்பனாக இருந்தது. ஸோ இது வந்து வாங்கிட்டார் ஒருத்தர், ஸோ அதனால கம்மு பச்சு ஒட்டியிருக்கு. நான் சொல்லிடணும், அவர்கிட்ட கூட சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும் நம்ம. அது கொஞ்சம் ஓப்பனாக ஆயிடுச்சு, அது டேய் என்னடா இது வேற, சரி விடு, இது ஒன்றுமே இல்லை, இல்லை இது அப்படியே லப்பர் போட்டு வச்சுருக்கோமே, அவங்க சொல்லிடலாம்ல. ஆமாம், சரி ஓகே, இது வந்து ஒன்றும் இல்லை பாஸ், இது வந்து லைட்டாக திறந்த மாதிரி இருந்துச்சு, சரி அதோட தான் கம்மு போட்டு ஒட்டி வச்சுருக்கோம், வேற ஒன்றுமே இல்லை, பீஸ்லாம் சர்வீஸ்லாம் போகல. இது வந்து பார்த்தீங்கன்னா 13500 ரூபா, இது S20 FE, இது SE சாரி S20 SE, இது உங்களுக்கு அப்டேட்லாம் வரும், 64GB. இதை வந்து நம்ம நேற்று நிறைய முந்தைய நாள் நிறைய வாட்டி சொல்லியாச்சு இது. ஸோ 13500 பீஸ் தெளிவாக இருக்குது, பேட்டரி ஹெல்த்து 97 இருக்குது. இந்த டேப் 5000 ரூபா ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த மொபைல் வந்து ரியல்மியில் X7 Max, இது ரியல்மியில் X7 Max, எல்லாமே பக்காவாக இருக்குது. பேக் டோர் ஏப்பா, இந்த ஸ்டிக்கரை பிரிக்கக்கூடாதா? சரி கன்ஃபார்ம், ஒன்றும் டெஸ்ட்டாக இருக்கா? ஓ, அதனால தான் இது மாதிரி ஒட்டியிருக்காங்களா? ஸோ பவுச், அப்படியா, பவுச் தென் பவுச்சு போட்ட அடையாளம் இருக்கனால இது பாருங்க, அதனால தான் இது ஸ்டிக்கர் போட்டிருக்கு. மற்றபடி மொபைல் சூப்பர் மொபைலு, 5G மொபைலு. ரெட்மியில் வந்து ரெட்மியில் ரியல்மியில் வந்து X7 Max சொல்லிட்டு ஒரு மொபைலு, 256GB. ஒரு நிமிஷம் பார்த்துருவோம், எனக்கே ஞாபகம் இல்லை, சாரி 8 128, 8GB ரேமு, 128 ரியல்மி X7 Max. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் மொபைலில் வரும். இது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 13200 ரூபா, 13200 தான், சரியா, 13200. இது வந்து விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V23E, இது விவோ V23E 5G மொபைலு, 8GB ரேமு, 128. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12500 ரூபா தரோம். யாருக்காவது வேணுமா பாருங்கள், ஏன்னா 5G மொபைல் இது. இது வந்து iPhone 12 Pro, 512GB, இது பேட்டரி ஹெல்த்து 93 or 94 இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 48000 ரூபா. இது வந்து iPhone 13 Pro, 68000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நிறையா. பேட்டரி ஹெல்த் இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 256GB,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியூன் பார்ட் எல்லாமே, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. கேமரா இதுவே பார்த்தா தெரிஞ்சிடும், செட்டிங்லேயே வந்துடும். அதெல்லாம் கேமராவை ஏதோ ஜெனியூன் பார்ட் மாற்றிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. மாற்றினது ஷோரூமில் கொடுத்து அந்த ஒரு முறைப்படி மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே போட்டது தான், 7 விற்காதது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 சொல்லியிருக்கோம், விவோ Y20G 5000 தான் இதோட விலை. அப்புறம் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, விவோ V20 இது 5G மொபைல், இதோட விலை 12000 ரூபா. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ஸ்டாக் வீடியோவே 10 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டோம் நம்ம. வேறு என்னப்பா